இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சுபமுகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாகா தி சென்னை சில்க்ஸ். நுழைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற விஷயம் ராகுகேது பெயர்ச்சி. பொதுவாகவே ஜோதிடத்தில் சனி பெயர்ச்சி மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. 2.5 ஆண்டு காலங்கள் அடுத்ததாக அதிமுக்கியமாக விஷயமாக பார்க்கப்படுவது ராகுகேது. ஏனென்றால் 18 மாதங்கள், அதுக்கு அடுத்தது குரு பெயர்ச்சி, அது 1 வருடம் என்பது ஜோதிடத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்த ராகுகேது பெயர்ச்சி என்பது 18 மாதங்கள் என்பதை அறிவீர்கள். இந்த 18 மாதம் சனி குரு மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து தான் இந்த ராகுகேதுடைய பயிற்சியினுடைய பலன்களை பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் பொதுவாகவே உலகத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய சோதனைகளுக்கு இன்னும் நாம் தயாராக இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் நிற்கக்கூடிய சஞ்சாரங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் செய்யக்கூடிய பலவிதமான தவறுகளுக்கு மக்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் தான் கடைசியான ராசிக்காரர்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி 12 ராசிகளில் கடைசி ராசிக்காரர்களான மீனராசிக்காரர்களுக்கு இதுவரை ராகுவானவர் 4ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 3ஆம் இடமான ரிஷபத்துக்கு வருகிறார். இதுவரை கேதுவானவர் 10ஆம் இடமான தனுசிலிருந்து 9ஆம் இடமான விருச்சகத்துக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ராகுகேது பெயர்ச்சியில் பல உன்னதமான சந்தோஷங்கள் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக டிசம்பர் வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டிசம்பருக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு ஃப்ரீடம் சந்தோஷங்கள் ஏற்படும். எனவே 9ஆம் மாதம் 1-9 ஏற்படக்கூடிய இந்த ராகுகேது பெயர்ச்சி 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் 12ஆம் மாதத்திலிருந்து உங்களுக்கு பெரிய அளவு தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புத்திர சந்தானத்துக்கு நீண்ட நாட்களாக இயங்கிக் கொண்டிருந்த தாய் தந்தையர்களுக்கு உத்தரவாதத்துடன் குழந்தை அமைப்பு சீரும் சிறப்பும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் மீறி கைகூடக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தொலைதூரத்தில் உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக எல்லோரையும் பிரிந்து இருப்பவர்கள் மீண்டும் தாய்நாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைத்தாலும் வரலாம். இல்லையென்றால் உங்கள் குடும்பத்தை அங்கே மைக்ரேட் செய்ய வேண்டும் நினைத்தாலும் செய்யக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படுவது மீன ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பரம்பரையாக இருக்கிற நோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தலைவலி, மயக்கம், இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், சர்க்கரை நோய்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பரம்பரை நோய் நிச்சயமாக வராது. அதே சமயம் ஒரு படபடப்பு காணப்படும். அந்த படபடப்பில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நரம்பில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் மிக கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடைய தேக ஆரோக்கியம் மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக தந்தையாருடன் வாக்குவாதம் வேண்டாம். தொலைதூரத்தில் இருந்தாலும் பக்கத்திலே இருந்தாலும் தாய் தந்தையர் ஏதாவது சொன்னால் சொல்லிட்டு போகட்டும் என்று சரிக்கு சமமாக தர்க்கம் செய்வது மட்டும் விட்டுவிடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் அவன் அனுகூலத்தையும் தரும். சில தனிப்பட்ட தொழிலில் இருந்தவர்கள் தனிப்பட்ட அடிமை தொழிலில் இருந்தவர்கள் மாறி தனிப்பட்ட முதலாளிகள் ஆவதும் அந்த முதலாளித்துவத்தில் பெரிய வெற்றிகள் பெறுவதும் கூட்டு தொழிலிருந்து வந்து தனியாக தொழில் தொடங்குவதும் படைப்பாளிகள் சினிமா துறையிலெல்லாம் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தை பெறுவதும் அரசு துறையில் அரசியல்வாதிகளுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பயிற்சியாக காணப்படக்கூடிய பயிற்சி தான் இந்த ராகுகேது பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முருகர் வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் இந்த ராகுகேது பயிற்சியில் நிச்சயமாக ஏற்படும். குறிப்பாக திருச்செந்தூர் சென்றுவிட்டு வருவது, திருச்செந்தூர் முருகர் செந்திலாண்டவரை வழிபாடு பண்ணுவது, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு அபிஷேகம் செய்வது, பச்சை கலர் சண்முகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக மீனராசிக்கு ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள், எந்தவித மாற்றங்கள்,
தொழில் மாற்றங்கள், சுபகாரிய மாற்றங்கள், ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்கள், டைவர்ஸுக்காக வெயிட் செய்வர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செட்டில் ஆகும். பூர்வீகத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். சட்ட சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதும், கடல் கடந்து விசாக்காக எதிர்பார்க்குபவர்கள், சிட்டிசன்ஷிப் எதிர்பார்ப்பவர்கள், கிரீன் கார்டு எதிர்பார்ப்பவர்களுக்கெல்லாம் இந்த கடுமையான காலகட்டத்திலும் உங்களுக்கெல்லாம் கை கூடக்கூடிய ஆண்டாக, படிப்படியாக மாற்றி தரக்கூடிய ஆண்டாக ராகு கேது பயிற்சி நிச்சயமாக ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். சேமிப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை வரும். மனதில் இந்த பயமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும். கணவன் மனைவி சண்டை சச்சரவுலேருந்து அமைப்பு, சட்ட சிக்கல் வரைக்கும், விவாகரத்து வரைக்கும் போன அமைப்பெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏற்கனவே விவாகரத்து ஆனவர்கள், குடும்ப முறிவு ஆனவர்கள், மீண்டும் திருமணத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கெல்லாம் கை கூடக்கூடிய ஆண்டாக, கை கூடக்கூடிய பயிற்சியாக காணப்படும். குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை என்ற சகல தடைகள், திருமண தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம். அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், இந்த ராகுக்கேது பயிற்சியை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்தின் அளவு பன்மடங்காக உயரும். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் சுபமுகூர்த்த பட்டுக்கலின் சங்கமம் விவாகா, த சென்னை சில்க்ஸ். நிறைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா, த சென்னை சில்க்ஸ்.